Hi friends, welcome to Anu's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சாப்பர் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு 14-in-1 குயிக் டைசர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம நைசர் டைசர்னு சொல்லிட்டு நிறைய ஆட்ல எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ அதே தான் இது. இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷன் சொல்லிட்டு இது அமேசான்ல தான் நான் ஆர்டர் பண்ணேன். ரிவ்யூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்டில் இதே டைப்பில் வந்து இதே கலரில் நிறைய இருந்துச்சு. அதில் வந்து இதுக்கு மட்டும் நல்ல ரிவ்யூ இருந்துச்சு. ஸோ அதான் வந்து இதை நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசன். இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற எம்ஆர்பி வந்து 1199 சொல்லிட்டு அமேசானில் வந்துட்டு இது 499 இருந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸில் வந்துட்டு உள்ளே என்னென்ன மாதிரியான பிளேட்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இந்த கண்டெய்னர் உள்ளவே எல்லா பிளேடு அந்த பாக்ஸ் கண்டென்ட் டோட்டலாகவே இந்த கண்டெய்னர் உள்ளேயே வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப காம்பேக்டாக இருக்குது மெயினாக அந்த பேக்கிங்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பீலரு ஒயிட் கலரில், அதோட ஹேண்டில் சைடு பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து கிரேட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன். இந்த கண்டெய்னர் மெயினாக இது வந்து மெட்டீரியல் வந்து அக்ரிலிக் மெட்டீரியல், நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, தவறி கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி. பேஸில் வந்து க்ரீன் கலரில் நல்லா வந்து நம்ம ஃப்ளோரில் கிரானைட்டில் வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து மூவ் ஆகாமல் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்து தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேட்ஸு. ஸோ இது வந்து அந்த கிரிப்பாக நம்ம பொட்டேட்டோ அந்த மாதிரியெல்லாம் ஸ்லைஸ் பண்ணும்போது பிடிச்சிக்கிறதுக்காக. ஸோ வந்து அந்த ஸ்லைஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிரேட் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு மூணு இருக்குது, கூடவே வந்துட்டு அந்த பீலரோடு வந்திருக்கிறதோட சேர்த்தோம் அப்படின்னா அந்த கிரேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து நாலு இருக்குது, நாலு பிளேடு இருக்குது. அதே மாதிரி சாப்பில் வந்து டைஸ் பண்ணிக்கிற மாதிரி மொத்தம் நாலு பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து இது 14 டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் கிடையாது, இது 14 பார்ட்ஸ் இருக்குது. மெயினாக இந்த பாக்ஸில் வந்து அந்த கண்டெய்னர், அந்த நம்ம ப்ரெஸ் பண்ணுற அந்த மெயின் பார்ட்டு, இது எல்லாமே சேர்த்துட்டு மொத்தமாக வந்து இந்த பாக்ஸில் வந்து 14 பீசஸ் இருக்குது. ஸோ இந்த டாப் பார்ட்டில் அந்த பட்டன் வந்து ஈஸி கிளீனிங்காக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மெயினாக இந்த ஸ்கொயர் பார்ட்டு தான் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ப்ரெஸ் ஆகிற இடம். ஸோ அதில் இருக்கிற அந்த எக்ஸஸாக அதுக்குள்ளே போயிடுறதெல்லாம் நம்ம ஈஸியாக அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட பிளேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாப்பர் இது வந்துட்டு பீஜன் பிராண்டோடது. இதோட ரிவ்யூ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரிவ்யூ கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மெயினாக வந்து பீட்ரூட் கட் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ரிவ்யூலையும் நான் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி பார்த்து தான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இது கொஞ்ச நாள் எனக்கு வந்து அது உள்ளே இருந்த பிளேடு வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. நமக்கு யூஸ்வலாகவே கிச்சனில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் மிஸ் ஆகும்போது ஒரு நாள் அதுவே வந்து கைக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் எனக்கு இது இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ இதே மாதிரி இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் செக் பண்ணும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த சாப்பர் கண்ணில் பட்டுச்சு. இது வந்து நிறைய கிரேட்டர் அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைம் இது போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து இதை இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப குயிக்காக செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்துட்டு நான் நிறையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி வெஜிடபிள் கேரட்டு, அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு, இது ரெண்டு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பீலர் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக இந்த பீலர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சில டைம் வந்து ரொம்ப திக்காக வரும், அதாவது பீல் பண்ணும்போது வந்து ரொம்ப திக்காக நிறைய வெஜிடபிள்ஸை வேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இது அந்த மாதிரி இல்லை, நல்லா தின்னாக தான் பீல் பண்ணிச்சு. அதே மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருந்தது. ஸோ புதுசாக இருக்கும்போது எல்லாமே ஷார்ப்பாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து இது யூஸ் பண்ண எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா வந்துட்டு ருட்டீன் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பீல் பண்ணி போடுற அந்த வேஸ்ட்டிலே நமக்கு தெரியும் எவ்வளோ வந்துட்டு தின்னாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பலாம் வெஜிடபிள்ஸை வேஸ்ட் பண்ணலை. அடுத்து வந்து நம்ம அந்த பிளேட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு வந்து ஸ்கொயராக இருக்குது, இன்னொரு சைடு கொஞ்சம் கர்வியாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேலே இருக்கிற பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த பிளேடு வேணுமோ அந்த பிளேடு வந்து ஜஸ்ட் வந்து வச்சோன்னா போது ஃபிக்ஸ் ஆகிக்குது. அதே மாதிரி அந்த டாப் பார்ட்டில் இருக்கிற ஸ்கொயருக்கு கீழே எக்ஸாக்டாக நம்ம எந்த பிளேடு கட் பண்ண போகிறோமோ அந்த பிளேடு வர்ற மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த பெரிய சைஸை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எக்ஸாக்டாக அந்த ஸ்கொயருக்கு கீழே வர்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முழு உருளைக்கிழங்கு மேலேயும் கீழேயும் மட்டும் கொஞ்சம் ஈவனாக இருக்கிறதுக்காக கட் பண்ணி விட்டுருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒரு கையில் நான் கேமரா பிடிச்சிருக்கேன், இன்னொரு கையில் ஒரே கையில் தான் ப்ரெஸ் பண்ணேன். ரொம்ப ஈஸியாக வந்து அது டைஸ் ஆகிடுச்சு.
மொத்தம் இருக்கிற நாலு அந்த டைஸ் பண்ணுற பிளேட்ஸில் இதுதான் வந்துட்டு பெரிய சைஸு, ஃபஸ்ட்டு பெரிய சைஸு. இதுக்கு அடுத்து தான் அடுத்த செகண்ட் சைஸை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். மெயினாக வந்து நான் இந்த மாதிரி சாப்பர் எல்லாம் பீட்ரூட் கட் பண்ணுறதுக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட்டை பீல் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதை வந்து நான் அதில் செக் பண்ணி பார்க்குறேன். ரெண்டு கை நம்ம சிங்கிள் ஹேண்டில் வந்து அது ப்ரெஸ் பண்ண முடியல, உருளைக்கிழங்கு கட் பண்ண மாதிரி ரெண்டு கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததான் வந்துட்டு நான் அந்த கடைசி சைஸில் இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து குட்டி குட்டி க்யூப்ஸ் வர்ற மாதிரி கட் பண்ணுற பிளேடு. ஸோ அதுலேயும் நான் ஒரு உருளைக்கிழங்கு வச்சு செக் பண்ணி பார்த்தேன். உருளைக்கிழங்குல மெயினாக வந்து எல்லாமே சிங்கிள் ஹேண்ட்லே ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய பீஸ் வச்சோனாலும் ஈஸியாக கட் ஆகிடுது. அதுவே வந்து கேரட்டு பீட்ரூட்டு அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து ரெண்டு கை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவே வந்துட்டு சின்னதாக நம்ம டைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உருளைக்கிழங்கு மாதிரியே இதாகுது. ஆனால் அந்தளவுக்கு சின்னதாக வந்து நைஃப்பில் கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சாப்பரில் வச்சுட்டு திருப்பியும் கட் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு நம்ம நைஃப்லே கட் பண்ணிடலாம். அடுத்ததான் வந்து இந்த கிரேட்டரு, இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மெயினாக நல்ல ஷார்ப்பு எல்லாமே, அந்த பீலர்லேருந்து அந்த சாப்பரு அதுக்கப்புறமா இந்த கிரேட்டர் எல்லாமே நல்ல ஷார்ப்பாக இருக்குது. இதில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அந்த பிளேடை வந்து மாற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரேம் வந்து ஒன்று தான் இருக்குது, அது ஈஸியாக வந்து அதை எடுத்துகிட்டு நம்ம வேறு வேறு எது வேணுமோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு சைஸில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் பெரியதாக வர்ற மாதிரி, இந்த மாதிரி பிளேடு சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி மூணு டைப் இருக்குது கிரேட்டர். அதோடவே வந்துட்டு அந்த பீலர்லேயும் அந்த ஹேண்டில் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கிரேட்டர் மாதிரி தான் துருவிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து நம்ம ஜிஞ்சர் அதே மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து சீஸ் எல்லாம் துருவணும் அப்படின்னா வந்துட்டு அந்த பீலரில் இருக்கிற துருவுறதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் இந்த பெரிய வந்து இந்த பாக்ஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஹேண்டியாக வந்துட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர்லாம் வந்து துருவருக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து தான் இந்த ஸ்லைஸ் பண்ணுறது. இந்த பிளேடும் வந்து ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து நல்ல மெலிசா வந்து ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம சிப்ஸ் எல்லாம் போடும்போது வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும், நல்லாவே மெலிசா வந்து ரொம்ப ஈஸியாக வருது. இது வந்து இந்த ஓவரால் இந்த சாப்பர்லேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகிற பிளேட் இது தான். இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அவ்வளோ மெலிசா ரவுண்ட் ரவுண்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை விட ஒரு துளி வந்து மெலிசா போனாலும் அது வந்து ரவுண்டாக ஷேப் வராதுங்கிற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற எக்ஸஸ் எல்லாம் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே தள்ளிட்டு அப்படியே முன்னாடி வந்துடுது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணியில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு பிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த சாப்பர் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து துருவருக்கு ஸ்லைஸ் பண்ணுறக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து அந்த கண்டெய்னர் சைஸ் வந்து நம்ம நிறையா வந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து அந்த சாப் பண்ணுற பிளேட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள்ஸ் அப்படின்னா கொஞ்சம் நைஃப்பில் வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சோன்னா தான் நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதர்வைஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அது இதில் வந்து எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லா பிளேடுமே இந்த மாதிரி இந்த கண்டெய்னரில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து காம்பேக்டாக இருக்குது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இவ்வளோ பிளேடு இருக்கும்போது தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும், ரொம்ப வந்து அது மிஸ் ஆகிடக்கூட சான்சஸ் இருக்குது அந்த பிளேடு. அதே மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால ரிஸ்க்கும் கூட நம்ம வேறு கரண்டி உள்ளலாம் போட்டு வச்சோன்னா. ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரே வந்து அந்த கண்டெய்னர்லே போட்டுட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்ம கபோர்டில் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்லீக்காக. ஸோ இவ்வளோதான் இது என் கைக்கு வந்த உடனே செக் பண்ணதில் நான் ஃபீல் பண்ண விஷயங்கள். கண்டிப்பாக வந்து நான் யூஸ் பண்ண பண்ண இதில் வேறு ஏதாவது வந்து நான் எனக்கு தெரிய வருது அப்படின்னா அதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.